அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து December 13th. இப்போ டைம் வந்து ஒரு 12:10 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம 12 PM அப்புறம், அதாவது மார்னிங் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் வால்யூம் அந்த மூமெண்ட் வாலடைல் இது எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. குளோபலாக ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக நமக்கு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் நம்ம நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் ஒரு 12 PM அப்புறம்லாம் கொஞ்சம் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் அப்போ கிடைக்கிற காலும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் நம்ம டெய்லி வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி போடுறோம். இன்றைக்கி நமக்கு 12 PM அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12:10 ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகுது. இது உங்களுக்கு பார்த்தோன்னு புரியணுன்றக்காண்டி க்ரீன் கலரில் ஒரு சிக்னல் மாதிரி, பை சிக்னல் மாதிரி கொடுக்குது. பை அட் 6145 அப்படின்னு சொல்லிட்டு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. மேலே இருக்க லைன் தான் டார்கெட் 1 & 2 லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்டில் இருக்குது, செகண்ட் டாரட் 30 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டிலினுடைய மூமெண்ட் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த காலை பார்த்து உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி மூவ் பண்ணுது, இது போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் ரொம்பவே ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போச்சு. இருந்தாலும் அந்த ஃப்ளாட் மொமெண்டம்லேயும் கடைசி வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சான 6160.36 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு 20 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுற ரேஞ்சுக்கு போச்சு, 28 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துச்சு. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்டாக தொடர்ச்சியாக அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. ஸோ இதில் நமக்கு ஒரு 125 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6147 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ டார்கெட் லைன்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஒரு பை காலோ செல் காலோ ஜென்ரேட் ஆனால் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். கால் வரும்போதே உங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும், க்ரீன் கலர் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் வர காலை வச்சு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். கிடைச்ச செல் கால் ஃப்ளாட்டாக தான் மொமெண்டம் போச்சு. மார்க்கெட் இறங்கினாலும் மறுபடியும் மேலே ஏறிச்சு. பட் ஒரு 135 அப்புறம் நல்ல ஒரு டவுனில் வெறும் 5 கேண்டில்ஸில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு 12 PM அப்புறம் கிடைச்ச பைக்காலும் சரி செல் காலும் சரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.